எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலியமா உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் இன்னைக்கு 63 நாயன்மார்களில் ஒருத்தரான கலிய நாயனாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் யார், இவர் சிவபெருமான் மேலே எவ்வளோ தூரம் பக்தி வச்சுருந்தாரு அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். கலிய நாயனார் அப்படிங்கிறவர் வந்து திருவற்றியூரில் பிறந்து வளர்ந்தார். அவர் வந்து வணிக தொழிலை செஞ்சுட்டு வந்தார். அதாவது அந்த ஊரில் வந்து செக்கு தொழிலை நிறையா பேர் செஞ்சாங்க, இவரும் அதில் ஒருத்தராக இருந்தார். எண்ணெயெல்லாம் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த செக்கு தொழிலை இவர் செஞ்சு வந்துட்டு இருந்தார். இவர் வந்து அந்த தொழில் ரொம்ப நல்லா செஞ்சு ரொம்ப பெரிய ஆளாகி அந்த ஊரில் நிறையா பேருக்கு வேலை கொடுத்து இவரும் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார். எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் தான் ஆற்ற செக்க எண்ணெய் கொண்டு அந்த திருவொற்றியூரில் இருந்த சிவபெருமான் கோயிலுக்கு போய் அந்த கோவிலுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நிறைய விளக்க அவர் ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தார். இதுவே தனது திருத்தொண்டாக நினச்சி தான் எவ்வளோ தூரம் சம்பாதிச்சாலும் தான் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டும் தான் ஆற்ற எண்ணெயை கொண்டும் வந்து அவர் விளக்கேற்றது தான் வந்து தன்னோட திருப்பணியாக வந்து சிவபெருமானுக்கு செஞ்சு வந்துட்டு இருந்தார். இதை பார்த்த சிவபெருமான் வந்து ஒரு நாள் கலிய நாயனாரை சோதிக்கணும்னு நினச்சி அவருடைய சொத்து சகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி பண்ணார். அவர் பண்ண மாதிரியே கொஞ்ச நாள் ஆக ஆக இவர் செக்கு தொழில் வந்து குறைஞ்சு குறைஞ்சு அவருடைய வணிக தொழிலெல்லாம் வந்து அப்படியே செல்வமெல்லாம் குறைஞ்சி போயிட்டே இருக்குது. எவ்வளோ நடந்தாலும் எவ்வளோ விலைக்கு ஏற்றினாரோ அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆக ஆக இவர் செக்கு தொழிலையே மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. அவர் கையில் காசும் இல்லை, எண்ணெய் ஆட்டுறதுக்கான பொருள் எதுவும் அவர் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா செக்கு தொழில் செய்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் தன் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ண மற்ற வியாபாரிகள் கிட்ட போய் அவங்கக்கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு வந்து கோவிலில் உள்ளேயும் வெளியையும் எண்ணெய் விட்டு விளக்கேற்றிட்டு வர்றாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லி இவரை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இவருக்கு எவ்வளோ தூரம் மனசு வருத்தமாக இருந்தாலும் தன்னுடைய அந்தஸ்து செல்வாக்கு எதையும் பார்க்காம தானே போய் அந்த செக்காற்று ஆலையில் தான் ஒரு பணியாளாக சேர்ந்து ஒரு நாள் பூரா செக்காற்று வேலையை செஞ்சிட்ருக்காரு. அந்த நாள் கடைசியில் தனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வந்து எண்ணெயாக வாங்கிட்டு வந்து அதை வந்து கோவிலுக்குள்ளேயும் வெளியிலேயும் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டுட்டு வர்றாரு. கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த மாதிரி வேலைக்காரங்கள்லாம் அதிகமாக அதிகமாக தனக்கு இருந்த வேலையை இவரை விட்டு போயிடுது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனக்கு இருந்த அந்த ஒரே வீடு தான் இருக்குது, அந்த வீட்டையும் விற்று அதில் கிடைக்கிற பணத்தை கொண்டு கொஞ்ச நாள் விலக்கேற்றிட்டு வர்றாரு. அப்புறம் நாள் ஆக அந்த பணமும் செலவாக போக அவர் கையில் இப்போ எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு அந்த ஊரில் இருக்கிற தெருக்களில் நடந்து வீடு வீடாக போகிறாரு. என் மனைவியை வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான வேலைக்கெல்லாம் இவன் நல்லா வேலை செய்வா, வேலைக்கு வாங்கிட்டு என் மனைவிக்கு உண்டான பணத்தை கொடுங்க, அந்த பணத்தை வச்சு நான் எண்ணெயை வாங்கி கோவிலில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி வீடு வீடாக அந்த தெருவில் போய் கேட்குறாரு. யாருமே வந்து அவர் மனைவியை வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்து தன் மனசு நொந்து போய் அன்னைக்கு சிவபெருமான் கேத்துறதுக்கு தன் கிட்ட எண்ணெயும் இல்லாமல் காசும் இல்லாமல் தவிச்சப்போ சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு தன் கையில் இருக்கிற கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து அதில் வர உதிரத்தை கொண்டு அந்த எண்ணெயாக மாற்றி அதை வந்து நம்ம விளக்காக ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் முன்னாடி நின்று சிவபெருமானை வணங்கி தன்னுடைய கழுத்தை அறுக்கிறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு போகிறார். இவரோட பக்தியை பார்த்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா இவர் கண் முன்னாடி தோன்றி இவர் கையை பிடிச்சி இவரை தடுத்து நிறுத்தி இவர் காட்சி அளித்து முக்தி அளிக்கிறாரு. இதுதான் நம்ம கலிய நாயனாரை பற்றின கதை. நம்ம அடுத்ததான் கலரற்றியர்வார் அப்படிங்கிற ஒரு சேரர் அரசரை பற்றி அவர் எப்படி நாயன்மார் ஆனார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் இவரை பற்றின கதையை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.